வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறையில் இணைந்திருக்கின்றோம். இதமான காலநிலையில் மிதமான வானம் அழகாக தன் மேக சித்திரங்களை வரைந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரின் பார்வைக்கும் தன் உருவத்தை மாற்றி காட்டும் மேகத்தைப் போலவே எல்லா வேளையும் எம் எந்த எண்ணத்தையும் நாம் சாதகமானதாகவே மாற்றி காட்ட முயற்சியும் பயிற்சியும் செய்ய வேண்டும். எந்த ஒரு விடயமும் வெற்றி பெற வேண்டுமானால் சரியான முன்னேற்பாடு அல்லது திட்டமிடல் அவசியமாகின்றது. எண்ணங்களில் சடுதியான மாற்றம் இடம்பெறும், ஆனால் அது நிரந்தரமானதாய் அமையாது. நிரந்தரம் என்ற சொல்லிற்காகத்தான் நாம் கடவுளின் ஆதாரத்தை பெற வேண்டியுள்ளது. ஆகவே இயற்கையோடும் இறைவனோடும் இலங்கையோடும் இணைந்து அடுத்த ஒரு மணி நேரத்தை கழிக்கலாம். நான் இலங்கையிலிருந்து யோகிராஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. உலகளாவிய ரீதியில் பிரம்மகுமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தினுடைய இளைஞர் குழுவின் ஒருங்கிணைப்பாளராக உள்ள மூத்த சகோதரி கோபி அவர்கள் எமது இலங்கை திருநாட்டிற்கு வருகை தரவுள்ளார். இலங்கையின் பல பிரதேசங்களில் உள்ள பல நிலையங்களுக்கும் விஜயம் செய்யவும் இருக்கின்றார். இதனுடன் கூடவே ஆன்மீக வாழ்வில் கடவுளுக்கென தமது வாழ்வை அர்ப்பணித்த சமர்ப்பண சகோதர சகோதரிகளுடனான விசேட ஒன்று கூடல்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஜூலை மாதம் 4, 6, 5 திகதிகளில் 5 வருடங்களுக்குட்பட்ட சமர்ப்பண சகோதர சகோதரிகளுக்கான ஒன்று கூடல் மட்டக்களப்பிலும், ஜூலை 12, 13, மற்றும் 14 திகதிகளில் 5 வருடத்திற்கும் மேற்பட்ட சமர்ப்பண சகோதர சகோதரிகளுக்கான ஒன்று கூடல் கொழும்பு தெகிவளை நிலையத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் ஆசிய பசிபிக் பிராந்தியங்களுக்கான தேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் நிலைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கான விசேட உலகளாவிய ஒன்று கூடல் சென்னையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு இலங்கையிலிருந்து 30 நிலைய ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கு பெற்றுகின்றார்கள் என்பது விசேட அம்சமாகும். அத்தோடு இலங்கையின் புகழ்பெற்ற கதிர்காம கந்தன் ஆலய திருவிழா ஆரம்பமாகின்றது. இந்த திருவிழாவிற்கு இலங்கையில் எல்லா பாகங்களிலிருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரை மேற்கொள்வார்கள். அழகு முருகனின் சின்னம் மிக பெரும் யானையின் மீதேறி ஊர்வலமாக வரும். பிரம்மாண்ட அலங்காரங்களுக்கு நடுவில் எண்ணிக்கையில் அடங்காத கலை நிகழ்ச்சிகள் முன் செல்ல 30 யானைகளின் நாற்புற பாதுகாப்போடு நடக்கும் ஊர்வலத்தை பார்க்க மொத்த இலங்கையும் கதிர்காமத்தை நோக்கி படையெடுக்கும். கதிர்காமத்திற்கு செல்லும் வழியில் எமது பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலைய அமைப்பினரால் இந்தியாவின் புகழ்பெற்ற 12 ஜோதிர்லிங்கங்களின் மாதிரி வடிவங்கள் பக்தர்களின் தரிசனத்திற்காக அமைக்கப்பட்டு ஆன்மீக படவிளக்கங்களும் கொடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் பல விடயங்களை அறிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? பிரச்சனை என்னையா? எல்லாம் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை பகுதியில் எம்மை தேடி வந்த பிரச்சனை? அமுதமலைக்கு அமுத வணக்கம். ஆஹா அண்ணா, நான் ஒரு குடும்ப பெண். எல்லோரையும் போலவே சிக்கனமாய் வாழ்ந்து எதிர்காலத்திற்கென எதையாவது சேர்த்து வைத்து விடுவோம் என்று பல ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இன்று வரை நான் எவ்வளவு சிக்கனமாக இருந்தாலும் என்னால் எதனையும் சேமிக்க முடியவில்லை. இதுதான் எனது பிரச்சனை என்று அந்த பதிவு முடிந்துவிட்டது. பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வருகிறார் ஆன்மீக சகோதரர் பாஸ்கர் அவர்கள். வணக்கம். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து என்னென்னா, நல்ல கேள்வி. ஒவ்வொரு மனிதருக்குமே எண்ணங்கள் ஆசைகள் கூடுதலாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, எங்களோட எண்ணங்கள் வந்து எங்களுக்குன்ற எது அமைக்கப்பட்டிருக்கோ அது கிடைக்கும்ன்ற இதோட நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும். ஏனென்று சொன்னால் எங்களோட விதியின் படி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் கடவுள் படைத்து இங்கே அனுப்பியிருக்கிறார். அதே நேரம் நாங்கள் அதுக்கு மேலே ஆசைப்படுறோம், என்ன படுறோம் என்று சொன்னால் நாங்கள் வந்து நிழலை பிடிக்க ஓடுற மாதிரி. அப்போ எங்களை நிழலை பிடிக்க ஓடுற மாதிரின்னா அது எங்களுக்கு தீர்வாகவும் அமையாது, கிடைக்கவும் மாட்டாது. உதாரணத்துக்கு வந்து நாங்கள் மற்றவங்களோட ஒப்பிட்டுங்களை பார்ப்போம். மற்றவங்களோட ஒப்பிட்டு எப்படி பார்க்குறோம், அவங்க வசதியாக இருக்காங்க, நானும் அதை போல் வரணும், அவங்க வீடு போல வச்சிருக்காங்க, நானும் அதை போல் வரணும், இப்படி ஒவ்வொரு ஆசைகளை நாங்கள் எங்களுக்குள்ளால் மற்றவங்களை பார்த்து ஒப்பிட்டு உருவாக்கி கொண்டே போகிறோம். உலகத்தில் பாருங்கள், பல மன்னர்கள் அரசர்கள், உதாரணத்துக்கு நம்ம கிருஷ்ணரை எல்லாருக்கும் பிடிக்கும். அவரை தெரியாதாக்கள் யாருமே இல்லை. அவர் ஒரு வழங்கத்தக்க ஆளாக ஒரு சிவகுமாரனாக அவர் இருந்தார். அப்படி இருந்தும் ஆனால் அவர் உருவாக்கின தங்க துவாரகை, பெரிய பெரிய கண்டங்கள், இப்படியெல்லாம் இதுகளெல்லாம் உருவாக்கி வச்சிருந்தார். ஆனால் உருவாக்கி வச்சிருந்தாலும் இன்றைக்கு அந்த தங்க துவாரைகள்லாம் எங்கே போயிட்டு,
இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன செய்தார் கிருஷ்ணர், மறு அவதாரம் எடுக்க போறாருண்டு புராணங்களில் சொல்கிறாங்க. பெரிய பெரிய மன்னர்கள் அரசர்கள் எவ்வளவுலாம் அரண்மனைகளை கட்டினாங்க, அவங்கள நினைவு தினங்கள் உருவாக்கி, ஆனால் இந்து வரைக்கும் அவங்கெல்லாம் எங்கேன்னு இல்லை. அப்போ நாங்கள் உருவாக்குற எதுவுமே இங்கே நிலைக்க போகிறதில்லை. அதே நேரம் நாங்கள் கடவுள்ற வழியில் எங்களோட மனதை அன்பு சந்தோஷம் பேரின்பம் இப்படியான கடவுள் சொல்கிற வழிப்படி நடந்தோம்டா, இப்போ தங்கத்தால் சிலை செஞ்சோம்னா அதில் தரம் என்றைக்கும் குறையாது தானே. அது மாதிரி நாங்கள எங்களோட எண்ணங்கள் வந்து கடவுள் என்ன சொல்கிறார், கடவுள் எங்களுக்கு எதை தாரார், அதன்படி நாங்கள் மனநிறைவோடு வாழ பழகணும் என்று சொன்னால் எந்த விதமான எண்ணங்கள் துன்பங்கள் வாரத்துக்கும் வழி இல்லை. அதே நேரம் நாங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் கடவுளுக்குன்ற ஒரு கணக்கை நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற எண்ணங்களாக இருக்கட்டும், எங்களோட செயல்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மனப்பூர்வமாக கடவுள்கிட்ட கொடுத்தோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு ஒரு சுகம் சாந்தி அமைதி நிறைந்ததாக வரும். அப்போ வருமென்னு சொன்னால் இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இப்போ வந்து எங்கள்ட்ட ஒரு 100 ரூபா இருக்கி இல்லை ஒரு 1000 ரூபா இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அதை நாங்கள் நினைச்ச மாதிரி என்ன செய்வோம்னா செலவழிச்சு கொண்டு போவோம், வீட்டுக்கு வாங்கி கொடுப்போம், ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு எதுவும் வாங்கி கொடுப்போம், அப்படி இப்படி செலவழிச்சு கொண்டு போவோம். அதே நேரம் அந்த 1000 ரூபா காசை கொண்டு கடவுள்றதுக்கு நாங்கள் கோயிலில் உண்டியலுக்குள்ள அதை போட்டுட்டோம்னா அவங்க எப்படி செலவழிக்கிறாங்க, என்ன செலவழிக்கிறாங்கன்றலாம் நாங்கள் பார்க்குறது இல்லை தனி, நாங்கள் பார்க்க மாட்டோம். இப்போ எங்களுக்கு வந்து எது நிறைவாக இருக்கும், எங்களுக்கு எது நிறைவாக இருக்குமெண்டா அந்த நிறைவுன்ற அடிப்படையில் நாங்கள் போனோம்ண்டா நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவோம். அதனால் வீணான எண்ணங்கள், மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறது, வீணான ஆசைகள் எதுவும் எதையும் நாங்கள் எங்களுக்குள்ள எடுத்து மனபாரமாகி இது செய்யக்கூடாது. ஆனால் கடவுள் என்ன படைச்சி எங்களை அனுப்பியிருக்காரோ அந்த விதிப்படி தான் எங்களோட வாழ்க்கை அமையும். அவரில் நம்பிக்கை வச்சு அவரை வணங்கி கொண்டு போகிற நேரம் முடிவு எங்களுக்கு நல்லதாக அமையும். நன்றி. சிறப்பான விளக்கத்தை வழங்கிய சகோதரர் பாஸ்கர் அவர்களுக்கு எமது நன்றிகள். தேவைகளும் விருப்பங்களும் அதிகரித்திருக்கும் இக்காலத்தில் சேமிக்க முடியாதென்பது அல்ல, உங்கள் சேமிப்பே தேவையை உருவாக்கி விடுகின்றது என்பதுதான் உண்மை. நிறைவான திருப்தியான மனோநிலையை வளர்த்து கொள்ளாத வரை சிக்கனமும் செலவுதான், மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அனுபவ சாரல் அடிக்கடி வீசும் எமது இன்பப்பட்டறையில் இன்றும் மலையகத்திலிருந்து ஒரு மலை வாசம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது பட்டு கற்ற பாடம். பட்டு கற்ற பாடம் பகுதியில் எம்மோடு இணைந்து கொள்கிறார் நுவரேலியா டன்சினன் தோட்டத்தைச் சேர்ந்த சகோதரர் குணசீலன் அவர்கள். வணக்கம். இலங்கை மத்திய மாகாணம் நுவரேலியா மாவட்டத்தில் கொத்மலை பிரதேசத்தில் டன்சினன் மத்திய புரு என்கின்ற ஒரு தோட்டப்புறத்தில் வாழும் சாதாரண ஒரு மனிதன். நாங்கள் வந்து ஆன்மீக பாதையில் இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேல் இந்த ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டு வரோம். நான் வந்து ஆன்மீகத்துக்கு முன்னுக்கு வர்றதுக்கு முன்னால் அதிக போதை, அதிகமாக சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு விஐபியை விட மிகப்பெரிய பணக்காரனாகணுன்ற பேராசை, கர்ப்பம் இதெல்லாம் இருந்துச்சு. இதுக்குள்ளேயே வந்து உடலுக்குள்ள வயிற்று வலி அப்படின்ற ஒரு இது வந்து தொடர்ச்சியாக எனக்கு இருந்துச்சு. அதாவது 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா தொடர்ச்சியாக இந்த வயிற்று வலி அப்படின்றத ஒரு நோய் இருந்துச்சு. ஆனால் எங்கனாலும் எல்லா இடமும் போய் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதிகமாக மதுபாவனைக்கு உட்பட்டிருந்தேன். இப்படி இருக்கும்போது பக்தியும் எனக்கிட்ட அதிகமாக இருந்துச்சு. பக்தி செஞ்சு அதிகமாக இருக்கும்போது எனக்குள்ள சில கேள்விகள், நான் படித்த தெளிவை வச்சு யோசிக்கும் போது கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி பக்தி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்துச்சு. ஏன் அந்த கேள்வி வந்துச்சு சொன்னால், நான் கோயில் போயிட்டு காசு அதிகமாக செலவழித்து கடவுளுக்கு உதவி செஞ்சேன்னு சொன்னால் எனக்கு வந்து நிறைய கிடைக்கும், கடவுள் எனக்கு கொடுப்பார் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை எனக்கு அதில் அதிகமாக இருந்துச்சு. அந்த அளவில் நான் வந்து நிறைய தான தர்மம் வந்து நிறைய அள்ளி கொடுக்கறது இப்போ உண்மையிலேயே எனக்கு நிறைய கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா குறுக்கு வழியில் நான் சம்பாரிச்சிக்கிட்டு, அதாவது குறுக்கு வழின்னு சொன்னால் அதிக வட்டிக்கு காசு கொடுக்கறது, அந்த மாதிரி கொமிஸ் வச்சு வேலைகள் செஞ்சு கொடுக்கறது, அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு எனக்கு கொஞ்சம் வச்சு கடவுள் இல்லை. ஏன்னு சொன்னால் கடவுள் இருந்தால் இந்த உலகத்தில் ஏன் இவ்வளோ அநியாயங்கள் அட்டூழியங்கள் நடக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. அப்போ அவங்க வந்து கட்சி சார்பாக நிறைய கடவுள் இருந்தால் கட்சி ஒரு கட்சி வச்சிருக்கிற மாதிரி, அப்போ அந்த கடவுள்லாம் தனக்கு வேண்டியவனை மட்டும் தன்னை நம்பியிருக்கவனுக்கு மட்டும் தானே காப்பாற்றணும் அப்படின்றவராக இருந்தால் அவர் கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு தெளிவு வந்துச்சு. அப்படி இருந்திருந்தால் அவங்களோட கூட்டத்தை மட்டும் காப்பாற்றுறான்னு சொன்னால் அது எப்படி, அப்போ வந்து கடவுள் என்பவர் வந்து பாரபட்சம் பார்க்காம எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணுமே அப்படின்ற ஒரு மனப்பாங்க இருக்கணுமே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் போதுல தான், இல்லை கடவுள் இல்லை, சூரியன் மட்டும் இயற்கையா ஒன்று இருக்குது, அது அது விட்டு வேலையை தானா செஞ்சுக்கிட்டு இருக்குது, அதோட சக்தியினால தாவரங்கள் வளருது, மனிதனுக்கு மாற்றங்கள் வருது,
இவ்வளவு தான் வாழ்க்கையில், இது சாதாரணமாக இயல்பாக நடக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்கும்போது, அப்புறம் ஒரு நாள் ஒரு பௌர்ணமி நாளில் நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கௌதம புத்தரோட ஒரு வசனத்தை அதில் சொல்கிறாங்க, நீ வந்து இதில் நிலை இல்லாதது, கொண்டு போகிறது ஒன்றும் இல்லை அப்படின்ற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சிங்கள மொழியில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அது ஏதோ எனக்கு வேண்டும் இல்லையே, புத்தர் சொல்கிறவா இது நல்லா இருக்குதே, வழிகாட்டல் நல்லா இருக்குது, எவ்வளோ அழகாக தத்துவமாக சொல்கிறாரு அப்படின்றது. அப்போ சொன்னேன் இந்த வழியை நம்ம பின்பற்றலாமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, பிரம்மகுமாரிகள் ஆன்மீக அமைப்பு அப்படில வந்து என்னோடய சகோதரர் வந்து நீண்ட காலமாக இருந்தார். அவருக்கு வந்து என்ன இந்த வெள்ளை உடுப்பை உடுத்திக்கிட்டு இவ்வளோ சாப்பிடாமல் எல்லாம் ஒதுக்கி வாழ்ந்துக்கிட்டு ஒரு சாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, உலகத்தில் அனுபவிக்காமல் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முரண்பட்டுக்கிட்டு ஒரு 2-3 வருஷம் கதைக்காமல் இருந்தேன். அந்த நேரத்தில் இவர் என்ன இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க போது, அவர் ஒரு நாள் என்னைய வீடு தேடி வந்தார், தம்பி நீ வந்து இதுக்குள்ளே சேர வேணாம், இது வந்து ஒரு அமைப்பு, இந்த விஷயம் 7 விஷயங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுக்க வந்தார். நான் சொன்னேன் இதில் வந்து சேர்ந்து கொள்ள மாட்டேன், விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியப்படுத்தி அனுப்பினேன். ஏன்னா அவர் ஆசைப்படுறாரு வந்து ஏதாவது சொல்லியிருப்போம், நம்ம காது கொடுத்தா தானே அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கில் இருக்கும்போது, அந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் அந்த அவங்க கொடுக்குற வழிகாட்டலை கொஞ்சம் கொஞ்சமாக பின்பற்றத்தவங்கனே அது சாதாரணமே அமைஞ்சிச்சு. இந்த 15 வருஷமாக எனக்கு அந்த உள்ளுக்குள்ளே இருந்த வயிற்று வலின்னு ஒன்று இல்லாமையே போச்சு. இப்போ சுகபோகமாக இருக்கிறேன், இளமையாக இருக்கிறேன், 44 வயசாக இருந்தாலும் இளமையாக இருக்கிறேன், அதாவது இளமையான தோற்றம் தெரியுது. இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்னன்னு சொன்னால், ஆன்மீக அந்த சக்தி, ஆன்மீக சக்தி, கடவுளோட சக்தி. அதிகாலையில் எழுந்திரிச்சு கடவுளை நினைவு செய்கிறோம், சமைக்கும்போது வீட்டில் சமைக்கும்போது, உறவுகளோட வெளி தொடர்புகளோடு வரும்போது கடவுள் நினைவோட சகோதர ஆத்மாக்களை நினச்சி இருக்கும்போது, என்னத்தை சம்பாரித்து கொண்டு போனாலும் நான் கொண்டு போகிறது வந்து நான் சேமிக்கிற தெய்வீக குணங்களும் தெய்வீக சக்திகளும், சந்தோஷமாக திருப்தியாக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் குடும்பத்தோடு. இதுதான் நான் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட பெரிய சொத்து, பெரிய சந்தோஷம். உங்கள் அனைவருக்கும் இதே போன்று வாழ்க்கை தைரியம் சந்தோஷம் கிடைக்கணும், அது உங்களுக்கான வழிகாட்டலாக அமையணும். இது என்னுடைய அபிப்பிராயம் மட்டும் இல்லாமல் நான் கற்றுக்கொண்ட பாடம். அழகான வார்த்தைகளை எங்களுக்காக வழங்கி சென்ற சகோதரர் குணசீலன் அவர்களுக்கு எமது நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அழகிய பூமியில் அதிசயங்களுக்கு பஞ்சமில்லை. காரணம், இத்தனை கவிஞர்கள் இத்தனை படைத்தும் இன்னும் கவிதைகளுக்கு பஞ்சம் வரவில்லை. அழித்திட முடியாத ஆகாயத்தை போல கட்டி போட முடியாததுதான் கவிதைகள். இன்றும் வருகிறது கவிதை இலங்கையில், யார் அந்த பாரதியாய், யார் யார், நான் பார்க்கவில்லை என்று ஏற்க மறுக்கிறேன், யார் சொல்லி வைத்ததென்று தேடி அலைகின்றேன், தூளி கட்டி தூக்கி ஆட்டிய தாயை தெரியும், ஆளி காட்டி படித்து பாடிய தந்தையையும் தெரியும், ஆனால் தந்தையும் தாயும் கூப்பி வணங்கிடும் கடவுளைத்தான் தேடுகின்றேன், யார் யார் என்று. என் கேள்விக்கான பதிலை கல் சொல்லுமா புல் சொல்லுமா என்று வெளியே கேட்க வெட்கப்பட்டு எனக்குள்ளேயே எடுத்து வைத்திருந்தேன். வார்த்தையால் சொன்னால் விளங்காதென்று கடவுள் காட்சியில் காண்பித்தான். சித்திரம் பேசும் சிறுகதை போல தன்னை என்னை சிந்தையில் பதிப்பித்தான். நான் பெற்ற அனுபவத்தை அப்படி சொல்லவா இப்படி சொல்லவா என்று விளங்கக்கூடிய வார்த்தைகள் தேடிய போதுதான் நான் தேடிய பதில்கள் ஏன் அன்று விளங்கவில்லை என்பது இன்று விளங்கியது. ஏகன் அநேகன் சிவனை விளக்கிவிட முடியும், விளங்கிவிடத்தான் முடியாது. இந்த இரண்டின் பதில் தெரிந்தால் ஒருவேளை புரியும், யார் யார், ஒன்று இவன் மற்றையது சிவன் என்ற அந்த பாரதியாக நான். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அடுத்ததாக நாம பார்க்க போறது முன்னோர் மொழி. இன்றைய முன்னோர் மொழியில் மதிப்பிற்குரிய ஏப்ரஹாம் லிங்கன் அவர்கள் கூறுகின்றார், நான் மெதுவாகத்தான் முன்னேறுவேன் ஆனால் முன்னேறி கொண்டே இருப்பேன் என்கின்றார். நம்மில் பலருக்கு முன்னேற வேண்டும் என்ற ஆசை உண்டு, ஆனால் அதற்கான பொறுமைதான் இல்லை.
வாழ்வில் நமக்கு கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் நிச்சயம் நாம் ஒரு விலை கொடுக்க வேண்டும். அந்த விலை நம் தேவையின் அளவை பொறுத்தே அமைகின்றது. ஒரு விளையாட்டு வீரனுடைய வெற்றிக்கு காரணம் என்னவென கேட்டால் பயிற்சி என்று சொல்வார். ஆனால் அந்த பயிற்சியின் காலம் எவ்வளவு என்று கேட்டால் நிச்சயம் அது வருடங்களை கடந்ததாகத்தான் இருக்கும். வேகமான முன்னேற்றம் வெற்றியை கொடுத்தாலும் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதும் இன்றைய காலத்தில் பெரும் சவாலான விடயமாகத்தான் இருக்கின்றது. நிரந்தரமான இடத்தை வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள நிதானமான முன்னேற்றம் தேவைப்படுகின்றது. நிதானம் என்பது உண்மையான முயற்சியாளனுக்கு பல விடயங்களை கற்றுக் கொடுக்கும். ஆகவே பல விடயங்களை அறிந்து அனுபவம் கொண்டவனை வீழ்த்துவதென்பது மிகவும் கடினமான விடயம். இங்கே முக்கியம் என்னவென்றால் தொடர்ச்சியான முயற்சி. நமது முயற்சிக்கு சூழ்நிலைகள் தடைகளாக அமையலாம், சொந்தங்கள் தடைகளாக அமையலாம். ஏன், சில நேரம் நாமே நமக்கு தடையாக அமைவோம். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் முயற்சியை மட்டும் கைவிட்டுவிடக் கூடாது. ஆதலால் தான் கூறப்பட்டுள்ளது, முயற்சி திருவினையாக்கும். அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை நிறைவு நிலையை நெருங்கிவிட்டது. மணித்தியாலங்களும் நாட்களும் மாதங்களும் ஆண்டுகளும் எப்போது துவங்கியது என்பதை சிந்திக்கும் முன்பே முடிவடைந்து விடுகின்றது. அப்படியென்றால் நேரம் அத்தனை வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. நேரத்திற்கு நாம் கொடுக்கும் பெருமதிதான் நாம் நல்ல கணக்கை உருவாக்க காரணமாய் அமைகின்றது. ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இல்லை, அவை 365 வாய்ப்புகள் என்று ஒரு கவிஞன் கூறியுள்ளார். ஆகவே வாய்ப்புகளை தவற விடாது நேரத்திற்கு பெருமதி கொடுத்து எல்லாவற்றையும் நேரத்திற்கு செய்வோமானால் வாழ்வு வளம் பெறும் என்று கூறி அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறையிலிருந்து விடை பெறும் இந்த குரல் இலங்கையிலிருந்து யோகிராஜ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை, ஆனந்தத்தின் அலை.